இப்போ நம்ம தயாரித்த மண்கலவை இருக்குது. நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு செடியை எப்படி ரீபாட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்கிற செடி பேர் வந்து ஃபிலோடென்ட்ரான். அது ஒரு இன்டோர் பிளான்ட்ஸ். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இது 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தது, ஹாலில் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் நிற்கி. இனிமேல் இப்படியே விட்டால் இந்த செடி இப்படி லைட்டாக சின்ன சின்ன இலைகள் விட்டுக்கிட்டு இப்படி தான் இருக்கும். அதனால் ஃபுல்லாக எடுத்துட்டு ஆரம்பத்துலேருந்தே புதுசாக மண்கலவை போட்டு இதில் ஒரு குச்சை மட்டும் கட் பண்ணி அதில் வச்சு புதுசாக வளர்க்குற மாதிரி வளர்க்கலாம். முதல்ல நம்ம இந்த மாஸ்டிக்கை உருவி எடுத்துகிற போகிறோம். அடுத்தாப்பில் இந்த செடியை பிடுங்கி வெளியெடுத்துகிற போகிறோம். அப்புறம் மண்கலவையை கொட்டிட்டு புதுசாக மண்கலவை போட போகிறோம். இது கடையில் வாங்கினப்போ எப்படி வச்சுருந்ததோ அப்படியே இருக்குது, 2 வருஷம் ஆச்சு. இப்போ செடி ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் நம்ம பார்க்குறது நர்சரியில் உள்ள மண், சிவப்பு களிமண். இப்போ நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி மண்கலவை போட போகிறோம். எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போடுறப்ப பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு பேர் தான் இந்த நர்சரி களிமண்ணுங்கிறது. இப்போ நம்ம தயாரித்த மண்கலவை இருக்குது, அதில் எக்ஸ்ட்ரா கோகோ பிட் போடுறோம். ஃபுல்லாக போடு. அதில் கொஞ்சம் காஞ்ச இலை சருகுகளும் போடுவோம். தொட்டியில் வளர்கிற செடிகளை நம்ம என்ன தான் பராமரிப்பு கொடுத்து வளர்த்து பார்த்தாலும் ஒரு ஸ்டேஜில் அதோட வளர்ச்சி தடைப்பட்டு நிற்கிற மாதிரி சின்ன சின்ன இலைகள் விட்டுக்கிட்டு மெதுவாக வளரும். அப்படி ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு அதை புதுசாக ஆரம்பத்தில் நம்ம புது செடியை எப்படி நடுவோமோ அதே மாதிரி நட்டால் மட்டும்தான் அந்த செடியால் திருப்பி நல்லா வளர முடியும். அது ஒரு ஒரு செடியை பொறுத்து மாறுபடும். எப்போ வளர்ச்சி குறையுதோ அப்போ நம்ம தொட்டி செடிகளுக்கு இதை கண்டிப்பாக செய்யணும். இப்போ மாஸ்டிக்கை முதல்ல வச்சுட்டு நம்ம மண்ணை போடலாம். தா நம்ம எதுக்காக காஞ்ச இலைத்தலைகள் அதிகமாக சேர்க்குறோம்னா அந்த மண்ணுக்கு இன்னும் காற்றோட்ட தன்மையும் கிடைக்குது. இந்த காஞ்ச இலை சருகுகள்லாம் மக்கி ரொம்ப சத்தா உள்ள உரமாக மாறும் செடிக்கு. அப்போ தான் செடி பெரிய பெரிய இலைகளாக விட்டு ஃபாஸ்ட்டாக வளரும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குறவங்க இது பிளாஸ்டிக் செடியான்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ ஒரு 6 மாதமாக இலையே விடுறதில்ல. நானும் சரி மழை தண்ணியில் வச்சா நல்லா விடும் போலன்னு மாடியில் எடுத்துக்கொண்டு வச்சோம். அது எல்லாமே இலையே இல்லாமல் ஆகிடுச்சு. அது வேறெல்லாம் எடுத்துகிட்டு தான் விற்க நடணும். வேர் இருக்கட்டு, கட் ஷார்ட்டாக ஒரு குச்சி எப்படி இப்போ நடுவே அதே மாதிரி நடணும். இரு கட் பண்ணிவிட்டு போடுவோம். இப்போ இந்த தண்டை தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீளமாக வச்சாலும் அந்த அளவுக்கு துளிர்க்காது. ஒரு 4 குச்சி நடவு பண்ணால் போதும். நல்லா பள்ளம் தோண்டு விக்கி. பள்ளம் தோண்டுன்னா அமுக்குறா. இப்போதான் சரியா பண்ணுறா. இதை நம்ம கரெக்டாக பராமரித்தோம்னா ஒரு ஒரு இலை வாழை இலை அளவுக்கு விடும். முதல்ல இந்த நர்சரி மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நடவு பண்ணியிருக்கணும்.
ரெண்டு வருஷம் அப்படியே வச்சிருந்தது நம்ம தப்பு தான். இனிமேல் வர்ற துளிர இப்படி வர வர அப்படி கட்டிக்கிட்டே வந்தோன்னா நல்லா வந்துடும். இன்னொன்று ஏதாவது ஒரு குச்சி நட்டு என்ன இருக்கு குச்சி கையை வச்சுதான் குளிப்பறியன். இதுக்கெல்லாம் கை தான் கரெக்டாக வரும். கவுத்தி நடுறா இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இந்த ஃபிலோடென்ட்ரான் மட்டும் இல்லை, மணி பிளான்ட்டை கூட இதே மெத்தடில் வச்சோம்னா அது கூட பெரிய பெரிய லீவ்ஸாக விட்டு ரொம்ப அழகாக இருக்கும் ஹாலில் வைக்கிறப்போ. இது நல்லா துளிர்த்து வந்த பிறகு இந்த மாஸ்டிக் மேலேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இது உள்ளெல்லாம் அப்படியே வேர்கள் நல்லா விடும். தண்ணி வெளியேறுது பாருங்கள், நம்ம ஊற்றுற தண்ணி இந்த அளவுக்கு ஸ்பீடாக வெளியேறணும். ஓட்டு வெளியே கீழே கொட்டுது பாருங்க. இதே நம்ம ஒரு நிழல் பாங்கான இடத்துல கொண்டு போய் வைக்கணும், அப்போ தான் நல்லா வேகமாக துளிர் வரும். மாஸ்டிக் மேலே துளிர் வந்தப்புறம் நல்லா தண்ணி தெளிச்சிக்கிட்டே வரணும். ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தால் இலைகள் வேகமாக விடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கும் விதத்தில் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.